இந்த ஹோல் பிளட்டும் ஆட் பண்ணலாம், ஆனால் அந்த அளவுக்கு ரிப்போர்ட் கரெக்டான ஜெனரல் ரிப்போர்ட் வராது. ஸோ அதனால வந்துட்டு சீரம் ஹோல் பிளட்ல வந்து ட்ரை ஆகிறது சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஃபால்ஸ் நெகட்டிவ் வரதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இதில் சீரம் பிளாஸ்மா டைரக்ட் ப்ரோட்டீன் மட்டும்தான் எடுத்து போட்டுருக்கணும். ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணிட்டு இந்த ஃபோமை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனுக்காக 10 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு எடுத்து வாஷ் பஃபரில் வாஷ் பண்ணணும். இந்த வாஷ் பஃபர் வாஷிங் பஃபர் தான் எடுத்து வாஷ் பண்ணணும். இது வந்துட்டு 1:50 டைலூஷனில் டைலூட் பண்ணிக்கணும். எதோட டைலூட் பண்ணுவோம்? டிஸ்டில் வாட்டரோட டைலூட். டிஸ்டில் வாட்டரோட டைலூட். இது வந்துட்டு கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். இது 5x னு போட்டுருப்பாங்க. இது 1 ml எடுத்து 50 ml டிஸ்டில் வாட்டர் போடுங்க. ஆமா மேடம். 49 ml டிஸ்டில் வாட்டர், 1 ml பஃபர் சொல்யூஷன் போட்டுட்டு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணணும் மேடம். ஏன் வாஷ் பண்றோம் அப்படினா, எவ்வளவு நேரம் வைக்கணும்? ஒரு வாட்டி வாஷ் பண்றோம். இல்ல 4-5 டைம்ஸ் இந்த மாதிரி வாஷிங் இந்த 2-1 ஃப்ளோர்ல பண்ணணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது முடிஞ்சிருச்சு. இது மாதிரி 4-5 டைம்ஸ் இதுல வந்துட்டு 10 மினிட்ஸ் மேடம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு எடுத்து இதுல வாஷ் பண்ணணும் 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணணும் ஏன் வாஷ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அதர் தென் ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ் எல்லாமே சூப்பர்ஃபிஷியலா பைண்ட் ஆயிருக்கும். சோ அதை நம்ம வாஷ் பண்ணாம அடுத்த காஞ்சிகேட்ட வச்சோம்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனால இது 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். வாஷ் ப
இண்டிகேட்டர் போட்டால் தான் வந்துட்டு கலர் இதில் நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு காட்டும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் எடுத்துருக்கு, பர்பிள் கலர்லையும் எடுத்துருக்கு. ஸோ மேலே இருக்கிற ஏரியா வந்து கண்ட்ரோல் ஏரியா தான் வேலையில். ஸோ இதே மாதிரி டாட் கீழே வந்ததுன்னா லைக் இதே மாதிரி வந்ததுன்னா பாசிட்டிவ். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா கலர் குரோமேட்டிங்கோட டைமிங் வந்து 10 மினிட்ஸ் தான். ஸோ எல்லாமே வந்து 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் எடுத்துணும். அதுக்கப்புறமேட்டு போச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது அந்த மேலே இருக்கிற டாட் வரலன்னா இட் இஸ் தி டெஸ்ட் இஸ் இன்வாலிட். கண்ட்ரோல் இருந்தால் தான் கிட் ஒர்க்கிங் ஆகலையான்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி வந்துடும். இதில் பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறமேட்டு செகண்ட் ரேபிட் போகும். செகண்ட் ரேபிட் வந்துட்டு லெட்டர் ஃப்ளோ ஆசை ட்ரை டாட் மெத்தடில் வந்துட்டு அதில் வந்துட்டு என்னென்ன கேசட்ஸ் இருக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஹெச்ஐவி 2 ஏரியாவில் வந்துச்சுனா இதே மாதிரி ட்ரை டாட் வந்ததுனா இட்ஸ் கன்சிடர்ஸ் ஹெச்ஐவி 1 and 2 இன்ஃபெக்ஷன்ஸ் ரெண்டுமே இருக்குன்னு. இது ஃப்ளோ த்ரூ ஓசை இம்யூனோ க்ரோமேட்டோகிராஃபி அது லேட்டர் ஃப்ளோ. இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் வந்துட்டு லேட்டர் ஃப்ளோ ஓசை. லேட்டர் ஃப்ளோ வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஆஸ் சேம் அஸ் தி ஏஎன்சி கிட் பெர் ஃப்ளோர் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அதே பிரின்சிபல் தான். இங்கே விட்டால் அதை தான் லேட்டர் ஃப்ளோ ஜஸ்ட் இதில் ஒரு 10 மைக்ரோட்டர் சீரமார் பிளாஸ்மா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு 2 ட்ராப்ஸ் வந்து சாம்பிள் டைலூட்டட் இருக்கும் மேடம். அது எல்லாமே அதே மாதிரி அதே சேம் அதுதான். எல்லா இடத்துலையுமே சாம்பிள் டைலூட்டட் இருக்கும். சாம்பிள் டைலூட்டர் ஏன் போடுறது அதே மாதிரி சாம்பிள் டைலூட்டர் இருக்கும். டபுள் பர்பஸ் மேடம். ஒன்று வந்து ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்துட்டு சப்போஸ் வைரல் லோடு வந்துட்டு அதில் அதிகமாக இருந்து ஆன்டிபாடிஸ் அதிகமாக ஸ்டார்டிங்கில் 0.01% இருந்தால் கூட டிடெக்ட் பண்ணிட்டு. ஸோ இது டைலூட்டேஷன் பர்பஸ்க்காகவும் 2 ட்ராப்ஸ் பஃபர் ஆட் பண்ணுறோம். 1 ட்ராப் தான் நம்ம 10 மைக்ரோட்டர்ஸ்ன்றது 1 ட்ராப்போட கம்மி. ஸோ அதோட வந்து 2 ட்ராப்ஸ் பஃபர் ஆட் பண்ணோம்னா லேட்டர் ஃப்ளோ நல்லா ஃப்ளோ த்ரூ பண்ணி கொடுக்கும். பண்ணி கொடுத்தோன்னா இது மாதிரி இதுலேயும் ஹெச்ஐவி 2 1 இருக்குது, சி ஃபார் கண்ட்ரோல். 3 கோடு வந்துன்னா ஹெச்ஐவி 1 and 2 மட்டும்தான் இது ஹெச்ஐவி 1 தான். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு ரீட் பண்ணக்கூடாது. அதுனா லைட் சோர்ஸில் வந்துட்டு பின்னாடி இருக்கிற கோடு பேண்டே தெரியும். லைட் சோர்ஸ் அதிகமாக பட டேரெக்டாக இன்னும் டேரெக்ட் சன்லைட்லையும் பார்க்கக்கூடாது. சன்லைட்லையும் பார்க்கக்கூடாது. வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளே ரீடிங் இன்டர்பிரேஷன் எடுத்துடணும். அதுக்கும் டைமிங்ல 10 மினிட்ஸ் மேலே விடக்கூடாது. எது இருந்தாலும் இந்த டைமுக்கு கரெக்டாக பண்ணி முடிச்சா தான் கரெக்டான ரிசல்ட். அதனால லீகல் இஷ்யூனால கரெக்டாக இந்த டெஸ்ட் பண்ணணும்.
ஸோ எல்லாமே டைமர் மாதிரி வச்சுக்கிறீங்களா? இதை கண்டிப்பாக டைமர் இருக்குங்க. எல்லாத்துலேயுமே டைமர் போட்டுருவோம். சப்போஸ் டைமரை கூட டைம் நோட் பண்ணிடுவோம், இண்டிகேட் பண்ணிடுவோம். வித்தின் இதுக்குள்ளே நாங்கள் எல்லாமே வாஷிங்கில் ப்ரொபோஸ் பண்ணுவோம். ஸோ மூணுமே பாசிட்டிவ்னாவே பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இதில் த்ரூ கவுன்சிலர் மூலிமா ஏஆர்டிக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவோம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ரேபிட் இஸ் பாசிட்டிவ், செகண்ட் ரேபிட் இஸ் நெகட்டிவ், தேர்ட் ரேபிட் இஸ் பாசிட்டிவ் மீன்ஸ் கன்சிடர் அஸ் அ இன்டிட்டர்மினட். மேபி பேஷண்ட் வந்துட்டு விண்டோ பீரியடில் இருக்கலாம், இல்லாட்டி ரீசெண்ட்லி இன்ஃபெக்டடாக இருக்கலாம். அதர் தென் இந்த ஹெச்ஐவி இல்லாமல் மலேரியல், ஸோ லிவர் டிசீசஸ் அது மாதிரி எதாவது ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரது சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கிளைன்ஸ் எல்லாமே இன்டிட்டர்மினட் கன்சிடர் பண்ணி ஸோ எஸ்ஆர்எல் மூலியமாக என்ஆர்எல்க்கு ரெஃபரன்ஸ் கொடுப்போம் ஃபார் டெஸ்ட் அண்ட் க்ளாட். ஸோ இட்ஸ் டேக்ஸ் நியர்லி 90 days. அதுக்குள்ளேயும் விண்டோ பீரியட் கம்ப்ளீட் ஆகிட்டு கிளைன்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. சேம் ப்ரொசீஜர் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ரிப்போர்ட்டும் அவங்களோட ரிப்போர்ட்டும் மேட்ச் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த சேம் டே இன்டிட்டர்மினேட் சாம்பிள்க்கு 2 days.